அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள அரசியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் முன்னணி வேட்பாளராக இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் போட்டியிட போகிறாங்க. இவங்க கருப்பரா இந்தியரா? கமலா ஹாரிஸினுடைய இனம் கல்வி குறித்து விமர்சித்து டொனால்ட் ட்ரம்ப் பலவித சர்ச்சையான பேச்சுக்களை பேசி வந்துட்டுருக்கார். இது குறித்த பல்வேறு முக்கிய தகவல்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அரசியலில் அப்படின்னு தான் சொல்லணும். இது குறித்த முழுமையான விளக்கத்தை தான் நாம் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். ஸோ வீடியோ பஸ்கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி, நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் முன்னணி வேட்பாளராக இருக்கக்கூடிய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் கருப்பின ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வகையில் நிறைய தகவல்கள் தற்போது வெளியாகி வந்துட்டுருக்கு. அதாவது, கருப்பின ஊடகவியலாளர்களுக்கான மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் துணை அதிபர் கமலா ஹாரிஸின் இன அடையாளம் குறித்து தற்போது ஒரு கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கார். துணை அதிபரும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக கருதப்படுபவருமான கமலா ஹாரிஸின் இன அடையாளமான ஆசிய அமெரிக்க பாரம்பரியத்தை பற்றி சில காலங்களுக்கு முன்பு வரைக்கும் பேசியதே கிடையாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. மேலும் மிக சமீபத்தில் தான் அவர் கருப்பர் இன பெண்ணாக மாறினார் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்கார். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கருப்பர் இன பெண்ணாக மாறிய போது தான் அவர் கருப்பர் இன பெண் என்றே எனக்கு தெரியும், ஆனால் தற்போது அவர் கருப்பர் இன பெண்ணாகவே அறியப்பட விரும்புகிறார் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்கார். புதனன்று சிகாகோவில் நடைபெற்ற தேசிய கருப்பின ஊடகவியலாளர்கள் சங்கம் நடத்திய மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்திருந்தார். எனக்கு தெரியல அவர் இந்தியரா இல்லை கருப்பின பெண்ணா அப்படின்னு கேள்வியையும் எழுப்பியிருந்தார். இதற்கு எதிர்வினையாற்றிய கமலா ஹாரிஸ் பிளவுபடுத்தும் மரியாதையற்ற இந்த கருத்து ட்ரம்பின் நெடுநாள் செயலாகும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. ஹியூஸ்டனில் நடந்த சிக்மா காமாரோ என்ற கருப்பின பெண்கள் சங்கத்தின் கூட்டத்தில் பேசினார் அவங்க கமலா ஹாரிஸ். நம்முடைய வேறுபாடுகள் நம்மை பிடிக்காது என்பதை உணர்ந்து கொண்ட தலைவர் தான் நமக்கு தேவை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாங்க. அதே மாதிரி இந்திய ஜமைக்கா வம்சாவளியைச் சேர்ந்த பெற்றோர்களுக்கு மகளாக பிறந்த கமலா ஹாரிஸ் அமெரிக்காவின் முதல் கருப்பின மற்றும் ஆசிய அமெரிக்க பெண் துணை அதிபரும் ஆவார். வரலாற்று ரீதியாக கருப்பின பல்கலைக்கழகமாக அறியப்பட்ட ஹோவர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்திருக்கார். அதன் பிறகு ஆல்ஃபா கபா ஆல்ஃபா பெண்கள் சங்கத்தில் அவர் சேர்ந்தார். 2017 செனட்டில் காலடி எடுத்து வைத்த அவர் அமெரிக்க காங்கிரஸின் கருப்பின குழுவில் தன்னை இணைத்து கொண்டார். சிகாகோவில் ABC செய்திகளின் செய்தியாளரும் அந்த நிகழ்வின் நடுவருமான ரேச்சல் ஸ்காட்டுடனான விவாதத்தின் போது இந்த கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு ட்ரம்ப். கமலாவின் இனம் குறித்து பேசிய அவர், நான் அனைவரையுமே மதிக்கிறேன், ஆனால் கமலா அப்படி மாதிக்கலை. ஆரம்ப காலம் தொட்டே இந்திய அடையாளத்தை பயன்படுத்தி வந்த கமலா திடீரென தன்னை கருப்பின பெண்ணாக அடையாளப்படுத்த தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பேசியிருந்தார் ட்ரம்ப். வெள்ளை மாளிகை ஊடக செய்தியாளரான கரென்ஜின் பிரியரி ஒருவர் யார் என்றும் எப்படி அவர்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் என்றும் கூற ஒவ்வொருவருக்கும் உரிமை கிடையாது, இது எந்த ஒரு நபரினுடைய உரிமையையும் கிடையாது அப்படின்னும் குறிப்பிட்டிருந்தாங்க. கருப்பினத்தின் நடுவராக ட்ரம்ப்பை நியமித்தது யார் என்ற கேள்வி எழுப்பினார் நியூயார்க்கின் பிரதிநிதியான ரிச் டோரஸ். கடந்த கால இனவெறியின் மிச்சம் என்று ட்ரம்ப்பை விமர்சித்தும் இருக்காங்க ரிச். அது மட்டும் இல்லாமல்
குடியரசு கட்சி சார்பில் அதிபர் தேர்தலில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை எதிர்த்து போட்டியிடும் வேட்பாளர்களை அவர்களின் இனம் சார்ந்து தாக்குவதாக வழக்கமாக கொண்டிருக்காரு ட்ரம்ப். அமெரிக்காவின் முதல் கருப்பின அதிபரான பராக் ஒபாமா அந்நாட்டின் குடிமகனே இல்லை என்று தவறாக கூறினார். ஐநாவின் முன்னாள் தூதரும் குடியரசு கட்சியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்டவருமான நிக்கி ஹெலோவின் பெற்றோர்கள் அமெரிக்க குடிமக்கள் இல்லை என்றும் தெரிவித்து கூறினார். கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஆகலாம் என்று தெரிய வந்ததில் இருந்தே அவர் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்து வந்துட்டிருக்காரு. அவரின் இனத்திற்காகத்தான் அவர் வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு குடியரசு கட்சியினர் விமர்சித்திருக்காங்க. டென்னென்சியா சேர்ந்த குடியரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான டிம் பர்சட் கமலா ஹாரிஸை டிஐஐ அப்படின்ற துணை அதிபர் என்று அழைத்தார். அது பன்முகத்தன்மை, நியாயம், சமத்துவம் மற்றும் உள்ளடக்கியது அப்படின்னும் பொருளை தருகிறதுங்க. மாநாட்டில் பேசிய ட்ரம்ப்பிடம் ஸ்காட் கமலா ஹாரிஸ் உண்மையாகவே இந்த மூன்று கூறுகளையும் பிரதிபலிக்கும் ஒருவர் என்று நம்புகிறீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அவர் எனக்கு தெரியலை ஆனால் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கமலா ஹாரிஸ் இந்திய பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டது குறித்தும் இந்தியாவுக்கு வருகை புரிந்தது பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அவரின் அம்மா அவரின் இரண்டு பெண் குழந்தைகளையும் கலிபோர்னியாவின் ஒக்லாந்து கருப்பின கலாச்சாரத்தில் வளர்த்திருக்கிறாரு என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஹாரிஸ் இந்திய பாரம்பரியத்தில் வளர்க்கப்பட்டது குறித்தும் இந்தியாவுக்கு வருகை புரிந்தது பற்றியும் குறிப்பிட்டிருக்காங்க. சட்டப்படிப்பு படித்த கமலா ஹாரிஸ் அவருடைய தேர்வில் தோல்வி அடைந்து விட்டார் என்றும் ட்ரம்ப் கூறினார். அவரின் கருத்து மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் மத்தியில் அதிர்வலைய ஏற்படுத்தியிருந்துச்சு. நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், அவர் அதாவது கமலா பார் தேர்வில் வெற்றி பெறலை, அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நினைக்கல, ஆனால் என்ன நடந்தது என்று தெரியலை, ஒருவேளை வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்லியிருந்தார். கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் ஹாஸ்டிங்ஸ் கல்லூரியில் 1989 ஆண்டு பட்டம் பெற்றாங்க கமலா. கமலா ஹாரிஸ் அவருடைய முதல் தீர்வில் தோல்வி அடைந்தது பற்றியும் அடுத்த முயற்சியில் வெற்றி பெற்றார் என்பதையும் தி நியூயார்க் டைம்ஸ் செய்தி நிறுவனம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த தேர்வு எழுத வரும் நபர்களில் பாதிக்கும் குறைவான நபர்களே அதில் தீர்ச்சி அடைகின்றனர் அப்படின்னு கலிபோர்னியா மாகாண பார் கவுன்சில் அறிவித்திருக்கு. சிகாகோவில் ட்ரம்புடன் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சியானது ஆரம்பம் முதலே காரசாரமாகவே இருந்திருக்கு. மிகவும் புண்படும்படியான அறிமுகத்தை வழங்கியிருக்கிறீர்கள் என்று ஸ்காட்டை விமர்சனம் செய்தார் ட்ரம்ப். ரேச்சல் ஸ்காட் தன்னுடைய விவாத நிகழ்வை துவங்கும் போது ட்ரம்ப் கருப்பின மக்களுக்கு எதிராக பேசிய கருத்துக்கள் குறித்தும் கேள்வி எழுப்பினார். கருப்பின ஊடகவியலாளர்களின் கேள்வி இனவெறிய உடையதாகவும் முட்டாள்தனமாக இருக்கிறது அப்படின்னும் ட்ரம்ப் கூறியது மேற்கோள் காட்டினார் ஸ்காட். மேலும் வெள்ளையின மேலாதிக்கம் கொண்ட நபருடன் மார்ஏ லஹோவில் இரவு உணவை உட்கொண்டார் என்றும் குற்றம் சாட்டினாங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களை நான் மதிக்கிறேன், அவர்களுக்காக நிறைய செய்திருக்கேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. விவாதம் முடிந்த பிறகு இந்த நிகழ்வு குறித்தும் விமர்சனங்களை முன்வைத்தார் டொனால்ட் ட்ரம்ப். தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் கேள்விகள் எல்லாம் மிகவும் முரட்டுத்தனமாகவும் மோசமாகவும் கருத்து சொல்வது போன்ற தோனியில் இருந்ததாலும் கூட நாம் சிறப்பாக விவாதிக்கிறோம் அப்படின்னு பதிவிட்டிருந்தாங்க. இதனை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பை எதிர்த்து எதிரணியில் இந்திய வம்சாவளி பெண்மணி கமலா ஹாரிஸ் போட்டியிட போகிறாங்க. அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் நவம்பர் மாதம் நடைபெற இருக்க நிலையில் ஆளுங்கட்சியின் அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. இதன் மூலம் அமெரிக்க அதிபர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முதல் பெண்மணி என்ற பெருமையை அவர் பெற்றிருக்கார். கமலா ஹாரிஸின் தாயார் ஷியாமலா கோபாலன் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் தந்தையார் டொனால்ட் ஜேஸ்பர் ஹாரிஸ் ஆப்பிரிக்க தேசமான ஜமக்காவை பூர்வீகமாக கொண்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் அதிபர் பதவிக்கு போட்டியிடப் போவதில்லை என்ற அறிவிப்பு கடந்த மாதம் வெளியிட்டதை தொடர்ந்து ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக 59 வயதான அந்நாட்டின் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் முன்னிறுத்தப்பட்டார். இதைத் தொடர்ந்து நேற்று இரவு நடைபெற்ற வாக்கெடுப்பில் ஆளும் ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் 99% வாக்குகள் கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாகவே கிடைத்திருக்கு. இந்த வாக்கெடுப்பில்
நாடு முழுவதிலும் இருந்தும் ஜனநாயக கட்சி பிரதிநிதிகள் சுமார் 4567 பேர் பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்த கட்டமாக துணை அதிபர் வேட்பாளர் யார் என்பதை கமலா ஹாரிஸ் விரைவில் அறிவிக்க போகிறாங்க. இதனைத் தொடர்ந்து ஜனநாயக கட்சி தேசிய ஒருங்கிணைப்பு செயலர் ஜேசன் ரே விரைவில் அவரிடம் அங்கீகார சான்றிதழை அளிப்பார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப்பை விட கமலா ஹாரிஸுக்கு வெற்றி வாய்ப்பு சற்று அதிகரித்திருப்பதும் தேர்தலுக்கு முந்தைய சமீபத்திய கருத்து கணிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது.